நம் நாட்டை பொறுத்தவரை ஏராளமான திரைப்படங்களுக்கு இவர் ஒளிப்பதிவாளராக இருந்திருக்கின்றார். அவற்றுள் பல வெற்றி படங்களும் அடங்கும். அதே போல இவர் கைவண்ணத்தில் அதிகமான விளம்பர படங்களும் தயாரிக்கப்பட்டுள்ளன. அவையும் பல விருதுகளை வென்றுள்ளது. தனது இடைநிலைப்பள்ளி பருவத்தை சுல்தான் பட்லிஷா இடைநிலைப்பள்ளியில் தொடங்கினார். பின்னர் தனது மேற்கல்வியை மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலும் இந்தியாவின் திரைப்படம் தொலைக்காட்சி கல்லூரியிலும் மேற்கல்வியை தொடர்ந்தார். பர்ஃபியூமா ஜீன்ஸ் சம்சுரின் தயாரிப்பில் வெளிவந்த ஏசோ மாசை அடு படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் எனும் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. அதே வேளையில் இயக்குனர் ஷம்சுரின் இயக்கத்தில் வெளிவந்த புக்கிட் கபோங் படத்திற்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் எனும் விருதும் இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது. இயக்குனர் ரஹீம் இயக்கத்தில் சிசஜோ ஆயர்மத் இபு, அசீஸ் ஜஃபார் இயக்கத்தில் பனந்துவான் போன்ற படங்களில் பணியாற்றியிருக்கின்றார். ஃப்ரங்க்லின் ஷெஃப்னர் இயக்கத்தில் பெசேஷ் ஹோம், ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் சரவா, கம்போடியா ஆகிய பகுதிகளில் படமாக்கப்பட்டிருக்கின்றது. எரிக் எஸ்டன் இயக்கத்தில் அயன் ட்ரையங்கிள், ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஸ்ரீலங்காவில் தைலண்ட் ஆகிய நிறுவனங்களில் நிழற்பட இயக்குநராக பணியாற்றியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக இன்று இம்மேடையில் அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். தமிழ் அன்போடு திரு மோகன் அவரை மேடைக்கு இப்பொழுது அழைக்கின்றோம். வாங்க ஐயா. இந்த மாதிரி மூத்த கலைஞர்களுக்கு நாம் வழங்கும் விருதானது வளர்ந்து வரும் இளையோர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்களும் பிற்காலத்தில் இந்த மாதிரியான விருதுகளை வாங்க வேண்டும் என்பதுதான் எங்களின் ஆசையும் நோக்கமும் கூட. திரு மோகன் அவருக்கு நம்மளுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா.